உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை நீங்கள் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அதுக்கு அவர் இல்லை கண்டிப்பாக என்னால் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறார். அதே நாள் அவர் வேறு சில நபர்களோட சினிமாவுக்கு போய் அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு. இதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை இன்னொரு நாள் நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நல்லா ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையை பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது, இவ்வளவு சிறப்பாக நம்ம வேலை செஞ்சுருக்கோமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வேலையை நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறீங்க, அதை பார்த்து அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, கண்ணா பண்ணான்னு திட்டுறாரு, இப்படியா நீ வேலை செய்வே அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறீங்க. இந்த நிகழ்வை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த கதையை பாதி கேட்டுட்ருக்கப்பயே அவங்க ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இந்த ரெண்டு நிகழ்வில் ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்வை பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின் தான் அர்த்தம். ஸோ லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், வெளியில் நடக்கிற பல நிகழ்வுகளை நம்ம பர்சனலாக எடுத்துக்கவே கூடாது. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இதை எப்படி செய்கிறது? சொன்ன மாதிரியே ஈஸியாக ரெண்டு சிம்பிளான ஸ்டெப்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி சப்போர்ட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் முதல்ல சொல்ல நிகழ்வுகள் நம்மளை ஏன் காயப்படுத்துது? வெளியில் நடக்கிற விஷயங்களை நம்ம ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறோம்? யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க, அது ஏன் என்னை காயப்படுத்தணும்? அதை பார்த்து நான் ஏன் அஃபண்ட் ஆகணும்? ஏன் எனக்கு யாரோ ஒருத்தவங்க அநீதி அழைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கணும்? நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நான் ஏன் குறை சொல்லணும்? இது உன்னோட தவறுன்னு நான் ஏன் அடுத்தவங்களை பார்த்து சொல்லணும்? ஒரு நிமிஷம், இந்த மாதிரியான விஷயங்களை நமக்குள்ளேருந்து யார் சொல்கிறா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற எந்த பகுதி இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லுது, அடுத்தவங்க எது செஞ்சாலும் அதுக்கு அஃபண்ட் ஆகுது? ஈகோ. நமக்குள்ளே இருக்கிற ஈகோ அடுத்தவங்க நம்மளை கன்சிடர் பண்ணணும், நம்மளை ஒரு ஆளாக பொருட்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. எப்போவுமே ஐஎம் ரைட், நான் சரியானவன் தான் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு அது நினச்சிக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்துக்கு நீங்கள் சரியான நபருன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட எனர்ஜியை மொத்தமாக எடுக்க தான் போகுது. ஒரு நாள் முழுக்க நீங்கள் இந்த உலகத்தோட ஃபைட் பண்ணணும், ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கணும் உங்களை சரியான நபர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்கும் என் மேலே ஒரு பவர் கிடையாது, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அது என்னை ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய எனர்ஜியை எங்கே தேவையோ அங்கே என்னால் பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே கேள்வி என்னென்னா, நான் சரியான நபராக இருக்கணுமா இல்லை சந்தோஷமான நபராக இருக்கணுமா அப்படின்றது தான். ஸோ அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை பர்சனலாக எடுத்துக்காம நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அடுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் ஸ்ட்ராட்டஜி, இது என்னை பற்றினது கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் மீ அப்படின்னு நினைக்கிறது. அப்படின்னா என்ன? எப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிறனோ அப்போ அது என்னை பற்றினது அப்படின்னா கன்வின்ஸ் ஆகிடுறேன். நான் யாரோ ஒருத்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஃபோன் எடுத்த ஒரு பார்த்தாரு அப்படின்னா நான் உன்னை மதித்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு உன் மரியாதையே கொடுக்க மாட்டியே, உனக்கு மரியாதையே தெரியலையே அப்படின்னு நான் கற்றுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இவன் என்னை மதிக்கலை அப்படின்னு நினைக்கிறது, இல்லை நான் பேசுகிறது ரொம்ப போர் அடிக்குதோ, ஒருவேளை என்னோடய கதை அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லையோ அப்படின்னு எல்லாத்தையுமே என்னை பற்றி நினைக்கிறதுனால தான் அது நான் பர்சனலாக எடுத்துக்கிறேன், ரொம்ப கோபமும் பண்ணுறேன். ஒருவேளை அது என்னை பற்றினதான் இல்லாமல் கூட இருக்கலாம். காலையிலேருந்து அந்த நபர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு முக்கியமான மெசேஜ் அவருக்கு வந்திருக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் நான் சொல்கிறது அவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டாக இது இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா நான் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து அதை அவர் நோட் பண்ணிக்கணும்னு கூட மொபைலில் எடுத்திருக்கலாம். இல்லை நான் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் புரியாதனால கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கூட அவர் ஃபோன் எடுத்துருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு முக்கியமான மெசேஜை நான் அனுப்பணுன்ற ஞாபகம் அவருக்கு வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்திருக்கலாம். எப்போ என்னோடய பார்வையை என் மேலே இருந்து எனக்கு முன்னாடி இருக்கிற நபர் மேலே திருப்புறனோ அப்போ நான் அந்த விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிறது கிடையாது. எப்போ நான் அடுத்தவங்களோட பார்வையிலேருந்து ஒரு நிகழ்வை பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ அந்த நிகழ்வு என்ன காயப்படுத்துறது கிடையாது, இரிட்டேட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதிலாக அதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் வேறு ஒரு பார்வையில். உதாரணத்துக்கு உங்களோட குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நைட் விளையாடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது சீக்கிரம் போய் தூங்குன்னு அனுப்பி வைக்கிறீங்க. உடனடியாக அந்த குழந்தை உங்களை பார்த்து நீ ரொம்ப மோசம் அப்படின்னு கத்திட்டு எழுந்திரிச்சு போனால் நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு மோசமான அப்பாவோ இல்லை நான் ரொம்ப மோசமான ஒரு அம்மாவோ அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் தூங்க சொன்னதுனால அந்த கோவத்தில் இப்படி கத்திட்டு போகிறாங்க அந்த குழந்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
அந்த குழந்தையோட பார்வையிலேருந்து நீங்கள் பார்த்ததுனால அது உங்களை பெருசாக காயப்படுத்துறது கிடையாது, நீங்கள் அதை பர்சனலாகவும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ முதல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள், இட்ஸ் நாட் அபவுட் மீ அப்படின்னு நினைக்கிறது, இது என்ன பற்றினது கிடையாது அப்படின்னு நினைக்கிறது, அடுத்தவங்களோட பார்வையிலேருந்து அந்த நிகழ்வை பார்க்குறது. ரொம்ப ஈஸியான ஒன்று இல்லை, அதுதான் கிடையாது. இப்போ நான் முதல்ல சொன்ன அதே கதையில் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுறேன். அதே குழந்தையை நீங்கள் தூங்க சொல்கிறீங்க, அதே குழந்தை நீ ரொம்ப மோசம் அப்படின்னு கத்திட்டு போகுது. ஒரு வேளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப மோசமான ஒரு அப்பாவோ இல்லை நான் ரொம்ப மோசமான ஒரு அம்மாவோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அதனை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போயும் அந்த குழந்தை அதோட கோவத்தில் தான் நீ ரொம்ப மோசம்னு கத்திட்டு போயிருக்கோம். ஆனால் அப்போ நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. என்னதான் நான் அந்த குழந்தை கோவத்தில் கத்துனது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் இப்படி நடக்குது, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இதுக்கு தான் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. முதல் ஸ்ட்ராட்டஜி இது என்ன பற்றினது இல்லை அப்படின்றது, ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இது என்ன பற்றினது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. எப்போ இது என்ன பற்றினது இல்லை அப்படின்னு நினச்சோம் அதை நம்மளை ஹர்ட் பண்ணுதோ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த நிகழ்வு நம்மளை பற்றினது தான் அப்படின்னு. உதாரணத்துக்கு நான் யாரோ ஒருத்தோட்ட பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு ஃபோன் எடுக்கிறார். அவர் நான் முதல்ல சொன்ன காரணத்துக்காக ஃபோனை எடுத்திருந்தாலும் ஒருவேளை எனக்குள்ள ஆழமாக நான் வந்து ரொம்ப போரிங்கான ஒரு ஆள், நான் பேசினா யாருக்கும் பிடிக்காது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் எனக்கு பேச தெரியாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவர் எந்த காரணத்துக்காக ஃபோன் எடுத்தாலும் டக்குன்னு என்னது ஹர்ட் பண்ண தான் செய்யும். ஏன்னா அந்த நிகழ்வு என்ன பற்றினதாக இருக்கிறதுனால. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய டாக்டர், நிறைய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நபர் அவரோட உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்கிறார். உடனடியாக நீங்கள் ஒரு அட்வைஸை அவருக்கு கொடுக்குறீங்க, இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு. அவர் அதில் கடுப்பாகி பெரிய டாக்டர் இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாருன்னா அங்கே நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷம் அடைவீங்களா? கண்டிப்பாக சிரிச்சுட்டு நகர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்த நபர் உனக்கு பெருசாக மருத்துவ அறிவுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிவை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தவர் நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் அங்கே மேபி அது நம்மளை ஹர்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கே தெரியாமல் நமக்குள்ள நம்ம ஒரு செல்ஃபிஷோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்த நிறைய நிகழ்வுகள் நிறைய இன்செக்யூரிட்டிஸை நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம ஒரு செல்ஃபிஷோ, நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கோம், நமக்கு ஒழுங்காக பேச தெரியாது, நம்ம கூடலாம் யாரும் பழக மாட்டாங்க, நம்ம ஒரு முட்டாள், இப்படி நிறைய சின்ன சின்ன சந்தேகங்களை நமக்குள்ளே நம்ம வளர்த்து வச்சுட்ருப்போம். நமக்கே தெரியாமல் அது நமக்குள்ளே இருக்கும். ஆனால் யாரோ ஒரு நபர் இது சம்மந்தப்பட்ட விஷயத்த சொன்னால் உடனடியாக அந்த ரூட் நர்வை அது தொட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம எப்படி கையாள்றது? முதல்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப நல்ல நிகழ்வுகள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலியமாக தான் எந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி எனக்குள்ளே இருக்குன்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வழியும் வராது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்குள்ளே ஒரு வழி உருவாகும். ஸோ அந்த வழியை கவனித்து அப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸை கொண்டு வாங்க. உங்கள் மேலேயே ஒரு செல்ஃப் எம்பத்தியை செல்ஃப் லவ்வை கொடுங்க, கண்டிப்பாக அந்த மாதிரியான ரூட் நர்வை நீங்கள் சரி செய்ய முடியும். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக யார் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. நீ இப்படி சொன்னது என்னை ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொல்லுங்கள். நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நீ ஃபோன் எடுத்து பார்க்குறது, நான் ரொம்ப போர் அடிக்கிறனோ இல்லை உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் முக்கால்வாசி நேரம் அவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்க செய்வாங்க. அப்படி சொல்லும் போது அடுத்தவங்களை குறை சொல்கிற விதமாக சொல்லாமல் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். ஸோ எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? முதல்ல இது என்ன பற்றினது இல்லை அப்படின்னு நினைக்கிறது, அடுத்தவங்களோட பார்வையில் நிகழ்வை பார்க்குறது. அப்பயும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது என்ன பற்றினது தான் அப்படின்னு நினச்சி நமக்குள்ளே என்ன இன்செக்யூரிட்டி இருக்குதுன்னு ஆழமாக போகிறது. கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உண்மையாக அது அவ்வளவு சிம்பிளானது கிடையாது, அவ்வளவு ஈஸியானது கிடையாது. நாளைக்கே நீங்கள் யாரோ ரெண்டு நபர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஜோக் அடித்து சிரிச்சிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு நினைக்கவோ, இல்லை நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்த்து அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் டக்குன்னு நம்மளோட மைண்டை மாற்றிக்க முடியாது. நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் ஆனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாகவும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலியமாகவும் இந்த ரெண்டு ஸ்டெப் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் வளர்த்துக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது நம்மளால் முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.